Hello students, in last video we have seen about ER model. In this video we are going to see about ER diagram in chapter 3. ER modeling. So components of ER diagram are entities, attributes and relationship. So related about these topics, in the topics பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். entities, attributes, relationship, இத மூணுத வெச்சு இந்த மூணு காம்போனன்ட்ஸ் பேஸ் பண்ணி how the diagram is represented அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So let's see the recap of the last video which we have seen. ER model. So இதில் த்ரீ காம்போனன்ட்ஸ் பார்த்துருந்தோம், என்டிட்டி, ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ இன் என்டிட்டி டைப், ஸ்ட்ராங் என்டிட்டி, வீக் என்டிட்டி அண்ட் என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் இஸ் தேர். அண்ட் இன் ஆட்ரிபியூட்ஸ் தெர் ஆர் ஃபைவ் ஆட்ரிபியூட்ஸ், கீ ஆட்ரிபியூட், சிம்பிள் ஆட்ரிபியூட், காம்போசிட் ஆட்ரிபியூட், சிங்கிள் வேல்யூட் அண்ட் மல்டி வேல்யூட் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஒன் டு ஒன் அண்ட் ஒன் டு மெனி அண்ட் மெனி டு மெனி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டயக்ராமெட்டிக்கலாக எப்படி நோட்டேஷனில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம், அதோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி மென்ஷன் பண்ண போகிறோம், ஸோ அதுதான் நம்ம ER டயக்ராமாக பார்க்க போகிறோம். இட் ரெப்ரசன்டட் டேட்டா விஷுவலி ஆன் ஹவு தே ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். அது எப்படி நம்ம விஷுவலைஸாக டயக்ராமெட்டிக்கல் மேனரில் ரிலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ER டயக்ராம். இட் ஃபாலோஸ் செப்பரேட் நோட்டேஷன் ஃபார் ரெப்ரசன்டிங். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செப்பரேட் நோட்டேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ராங் என்டிட்டிக்கு வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸு, வீக் என்டிட்டிக்கு வந்து டபுள் பாக்ஸ். ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம ரெப்ரசன்டாக பார்க்க, ஐ மீன் டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனாக எப்படி பார்க்க போகிறோம். ஸோ தட்ஸ் ஒன்லி இன் திஸ் வீடியோ. டேட்டா இஸ் example, so it follows separate notations for representing data into entities, attributes and relationship between the entities. Data வந்து எப்படி entities-ஆ represent பண்ணுவோம் and அது எப்படி attributes-ஆ mention பண்ண போகிறோம் and அதுக்குள்ள relationship இந்த entities-க்கும் அந்த entities-க்கும் உள்ள relationship எப்படி mention பண்ண போகிறோம் in a diagrammatical manner. Okay, ER diagram notations. So components, description or represented as notations. So அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், என்ன டயக்ராமெட்டிக்கல் மேனரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், லெட்ஸ் சி ஒன் பை ஒன். என்டிட்டி ஸ்ட்ராங், ஸ்ட்ராங் என்டிட்டியா அப்படின்னா தென் இட் இஸ் இட் வில் பி ரெப்ரசன்ட் இன் ஏ ரெக்டாங்குலர் பாக்ஸ். இஃப் இட் இஸ் எ வீக் என்டிட்டி அப்படின்னா தென் இட் இஸ் ரெப்ரசன்ட் இன் ஏ டபுள் ரெக்டாங்குலர் பாக்ஸ். சி இட் இஸ் டபுள் ரெக்டாங்குலர் பாக்ஸ், ஸோ இட் மீன்ஸ் தட் இட் இஸ் எ வீக் என்டிட்டி. ஸோ இஃப் இட் இஸ் எ சிங்கிள் என்டிட்டி, ஐ மீன் இஃப் இட் இஸ் எ சிங்கிள் ரெக்டாங்குலர் பாக்ஸ் மீன்ஸ் தென் இட் இஸ் மென்ஷன்ட் அஸ் ஆர் தென் இட் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் ஸ்ட்ராங் என்டிட்டி. அண்ட் ரிலேஷன்ஷிப், ராம்பஸ் சிம்பிள், ஸோ ஸ்ட்ராங். ஸோ இஃப் தெர் இஸ் இஃப் இட் இஸ் அ ராம்பஸ் சிம்பிள், ஐ மீன் இஃப் இட் இஸ் அ சிங்கிள் ராம்பஸ் சிம்பிள் தென் இட் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ராங் ராம்பஸ் ஆர் இன் எ ரிலேஷன்ஷிப். என்ன ரிலேஷன்ஷிப், ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறது. பிட்வீன் என்டிட்டிஸ், ராம்பஸ் வித்தின் ராம்பஸ், ஸோ இட் மீன்ஸ் வீக். ஸோ நம்ம எப்படி ரெக்டாங்குலர் பாக்ஸில் பார்த்தோம், வீக் என்டிட்டி அப்படின்னா தென் இட் இஸ் ரெப்ரசன்ட் இன் டபுள் ரெக்டாங்குலர் பாக்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ரிலேஷன்ஷிப் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா தென் இட் இஸ் ரெப்ரசன்ட் இன் டபுள் ரெக்டாங்குலர் ராம்பஸ் சிம்பிள். நெக்ஸ்ட் இஸ் ஆட்ரிபியூட்ஸ், எலிப் சிம்பிள் கனெக்டட் டு த என்டிட்டி. ஸோ ஆட்ரிபியூட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோலே பார்த்துருக்கோம், ஆட்ரிபியூட்டுங்கிறது நம்ம ஓவல் ஷேப்பில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம என்டிட்டியோட எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஆட்ரிபியூட்ஸ். அண்ட் கீ ஆட்ரிபியூட்ஸ் ஃபார் என்டிட்டி, அண்டர்லைன் த ஆட்ரிபியூட் நேம் இன்சைட் த எலிப்ஸ். ஸோ கீ ஆட்ரிபியூட்ஸுங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம், இட் இஸ் நத்திங் பட் ஆஃப் ஏ யூனிக் கீ ஆர் ஏ ப்ரைமரி கீ. அதனால இதை வந்து அண்டர்லைன்டாக இருக்கும், நேமை வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணியிருப்போம் இன்சைட் த எலிப்ஸில். அண்ட் டிரைவ்டு ஆட்ரிபியூட் ஃபார் என்டிட்டி, டாட்டட் எலிப்ஸ் இன்சைட் மெயின் எலிப்ஸ். டிரைவ்டு ஆட்ரிபியூட் ஃபார் என்டிட்டி அப்படின்னா, ஸோ இது சிங்கிள் எலிப்ஸ்க்குள்ளே இன்னொரு எலிப்ஸ், பட் த இன்னர் எலிப்ஸ் வில் பி இன் அ டாட்டட் லைன் மேனர். ஓகே. அண்ட் மல்டி வேல்யூடு ஆட்ரிபியூட் ஃபார் ஏ என்டிட்டி, மல்டி வேல்யூடு, ஒரு இதுக்கு நிறையா வேல்யூஸ் இருக்க முடியும் அப்படின்னா தென் தட் எலிப்ஸ் இஸ் கிவன் இன் அ டபுள் டபுள் எலிப்ஸ் மேனர் ஆர் டபுள் ஓவல் மேனர். ஓகே. ஸோ இஃப் இட் இஸ் அ டபுள் ஷேப், டபுள் டபுள் ஓவல் மீன்ஸ் தென் இட் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் மல்டி வேல்யூடு ஆட்ரிபியூட். ஸோ லெட் வி சி த எக்ஸாம்பிள். நம்ம ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றின ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹியர் தெர் ஆர் மெனி என்டிட்டிஸ் லைக் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அட்மின், டீச்சர், கிளாஸ், சப்ஜெக்ட். ஸோ தெர் ஆர் மெனி என்டிட்டிஸ்
and the attributes of few entities. So over me over entities nu solran parent or entity, student or entity, teacher or entity. So ivanga ellarume over table and over table ku nariya attributes irukum, nariya columns irukum illaya. So over table la enna enna columns irukalam or enna enna attributes irukalam appadina parent nu paathukitingna adula name irukalam, avangaloda id irukalam and first name last name irukalam. So relationship with student, student ku avanga enna relationship, father ah mother ah guardian ah, so enna relationship abingiradha idu or attribute parent table ku. Idu idal these are the attributes for parent table and student for student table. So what are the attributes? Maybe name, roll number or id number or first name and last name. And teacher attribute or teacher, sorry, teacher column, teacher table ku what are the attributes will be name, id, address and their phone number, particular teacher phone number. And subject, subject entity ku enna enna attributes irukalam, id, name, class id or subject id. So admin, admin entity ku what are the name or what are the attributes will be name, id, first name and last name. So admin ngravanga office la irukravanga avanga name, avangaloda roll number or avangaloda register number and avangaloda first name and last name. And class, so the same name, students oda name, avangaloda id, first name and last name. Okay, so these are the attributes for the particular entity. So and the entity ku la relationship, and the entity ku and the attribute ku ulla relationship enna. So ஒரு ரெண்டு entity இருக்காங்க, அவங்க ரெண்டு entity க்கு நடுவுல உள்ள relationship என்னங்கறத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. So parent have students. So parent க்கு கண்டிப்பா students இருப்பாங்க, ஐ மீன் அவங்களோட son ஓ daughters ஓ. So அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, parents have students. So admin enrolls students. So admin administration ல என்ன பண்ணுவாங்க, students வந்து enroll பண்ணிருப்பாங்க, register பண்ணிருப்பாங்க. And admins hires teacher, teachers என்ன பண்ணிருப்பாங்க admin ல அந்த office ல teachers வந்து appoint பண்ணிருப்பாங்க. And admin adds subject. So admin la vandu ivlo subject abingiradha mention pannirupanga. And next is teacher, teacher subjects. Teacher vandu particular teacher, he or she may teach the particular subjects. And teacher is assigned to a class, and that particular teacher is assigned to a class as a class teacher. So that is nothing but of teacher is assigned to a class, avanga or in charge ra or class ka assign pannirupanga. So that is the last. And either number theoretically paathadha ipo diagrammatically represent pannirukanga. See here, parent is one entity and student is one entity and admin is one entity, class is one entity, subject is one entity, teacher is one entity. So idellame entity adha namba rectangular box la mention pannirukom. And idella relationship adanalada idha the rhombus symbol la mention pannirukanga. Have parent have student and student enrolls admin and admin hires teachers. So idellame relationship adanalada idha vandu rhombus la mention pannirukanga. Teacher is assigned to class and teacher teaches subject. So idella relationship inda entity ku inda entity ku enna relationship. Teachers ivunga has ivunga appoint pannirukanga, ivungala enroll pannirukanga, ivunga assign pannapattirukanga. So idellame enna relationship, idukku idukku enna relationship mention pandradha rhombus symbol. And this is nothing but of attributes. ஒரு என்டிட்டிக்கு இவ்வளோ அட்ரிபியூட்ஸ் இருக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வித் ஸ்டூடெண்ட், பேரண்ட்டுக்கு என்னென்ன அட்ரிபியூட்ஸ், அவங்களோட ஐடி, அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ஆர் நேம், அசைன்டு வித், சாரி ரிலேஷன்ஷிப் வித் ஸ்டூடெண்ட், என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இதெல்லாம் பேரண்ட்டோட அட்ரிபியூட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே தான், ஐடி, நேம், இது ரெண்டுமே ஸ்டூடெண்ட்டோட அட்ரிபியூட். அண்ட் அட்மின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நேம், ஐடி, நேம்க்கு பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன், ரெண்டு காம்போசிட் கீ அட்ரிபியூட்ஸ், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். ஸோ இது எல்லாமே அட்மினோட அட்ரிபியூட்ஸ். அண்ட் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன அட்ரிபியூட்ஸ், கிளாஸோட ஐடி என்ன, அண்ட் எந்த கிளாஸ், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா, செகண்ட் ஸ்டாண்டர்டா, தேர்ட் ஸ்டாண்டர்டா, ஸோ அது அண்ட் என்ன செக்ஷன். ஸோ இதெல்லாமே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஸோ அதுதான் நம்ம இப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் டீச்சர், டீச்சர்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன, அவங்களோட நேம் என்ன, அவங்க டீச்சரோட ஐடி என்ன, அவங்களோட அட்ரஸ் என்ன. ஸோ இதெல்லாமே டீச்சரோட அட்ரிபியூட்ஸ். அண்ட் சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஐடி, நேம், கிளாஸ் ஐடி, சப்ஜெக்ட் ஐடின்னு கூட சொல்லலாம். என்ன சப்ஜெக்ட் ஐடி என்ன, சப்ஜெக்டோட நேம் என்ன, அண்ட் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கோட் வச்சுருப்பாங்க ஐடி. ஸோ இது எல்லாமே சப்ஜெக்டோட அட்ரிபியூட்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன ரிலேஷன்ஷிப்பில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஒன் என்ன. ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஆஃப் ஒன் டு மெனி.
1 को n सो 1 टू मेनी रिलेशनशिप पेरेंट और पेरेंट नंबर ऑफ स्टूडेंट्स रे पसंग और स्कूल पढ़ा सो दैट्स नथिंग बट ऑफ 1 टू मेनी रिलेशनशिप इं पाती 1 to n सो अदा इं एडमिन हायर्स टीचर्स टीचर्स वो एन को सो एडमिन और एडमिनिस्ट्रेशन और स्कूल को और एडमिनिस्ट्रेशन वो नया टीचर्स अपॉइंट पड़ी सो दैट्स नथिंग बट ऑफ 1 टू n रिलेशनशिप इं पाती सो इतमें टीचर इज असाइन टू क्लास सो और टीचर और क्लास को इंचार्जरा और क्लास टीचरपा सो नया टीचर्स बट अगर वो टीचर और क्लास को असाइन पड़ा सो दैट्स नथिंग बट ऑफ मेनी टू जीरो और मेनी टू वन रिलेशनशिप इं जीरो सो इट्स नथिंग बट ऑफ मेनी टीचर्स और असाइन टू एज ए क्लास टीचर टू पर्टिकुलर और सेपरेट सेपरेट क्लासेस सो मेनी टू वन रिलेशनशिप ओके सो इंद डायग्राम एंटिटीज एट्रिब्यूट्स एंड इन बिटवीन रिलेशनशिप सो इतना डायग्रामेटिकल रिप्रेजेंटेशन सो दिस इज नथिंग बट ऑफ ईआर डायग्राम होप यू अंडरस्टैंड द कॉन्सेप्ट थैंक्स फॉर वाचिंग